வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அந்த மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது புகார் தெரிவித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு அசோக் சிறுநிதி அவர் சம்பந்தமாக அந்த டாஸ்மாக் பாரில் உள்ள பிரச்சனை வைரலாக எல்லா சேனல்லையும் நிறைய சேனலில் மைவித்ரி நிறுவனத்தின் ஆதரவாளர்களால் பரப்பப்பட்டு வருகிறது. அதற்கு விளக்கம் என்னன்னு கேட்டேன் நான். அது 4 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்புறம் அந்த செல்ஃபோனெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த பார் வந்து சீல் வைக்கப்பட்டிருக்குது, சட்டவிரோதமாக நடந்ததுன்னு சொல்லி சீல் வைக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அந்த பார் உரிமையாளர் வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரோட விளக்கத்தையும் தெரிவிச்சிருக்காரு. அந்த பார் உரிமையாளர் அவரும் வந்துட்டு இந்த விஷயம் சம்பந்தமாக பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோக்கள் தொடர்ந்து வருகின்றன, பாருங்கள். வணக்கம். அது டாஸ்மாக் இஷ்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, கொரோனா டைமில் நடந்தது. இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அரசியலில் நேர்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கெட்ட பேர் கண்டிப்பாக வாங்கிக்கணும். எங்கள் ஊரில் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்ததும் நான், சட்டவிரோத மண் கொள்ளையை தடுத்ததும், கிட்டத்தட்ட 143 செங்கல் சோலையை மூட வச்சதும் நான். இதுக்காக எத்தனையோ வந்து பொய் வழக்குகள் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து இதெல்லாம் வந்து நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். இப்போ நான் ஒரு பெரிய மாஃபியா அடிச்சுட்டு இருக்கிறேன், அதனால இதை தான் சொல்லுவாங்க. நேர்மையாக இருந்தால் ஆணுன்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவன் வந்து காசு வாங்கிட்டான், பெண்ணுன்னா ஒழுக்கம் கெட்டவள். இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ வந்து கொரோனா டைமு, கொரோனா டைமில் பார் இயங்கக்கூடாது, டாஸ்மாக் இயங்கக்கூடாது. இவங்க தவறாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே அவங்களுக்கு வார்ன் பண்ணிட்டு அந்த செகண்டே போலீஸ் கூப்பிட்டு சொல்லியாச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போலீஸ் இருப்பாங்க. நான் திருப்பியும் ஜாகிங் முடிச்சு வீட்டுக்கு போகணுன்னா போலீஸ் கூப்பிட்றாங்க. அங்கே போனோம், அப்போ வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறோம். நான் வந்து இப்போ ஐஃபோன் 15 வச்சுருக்கேன், அப்பவும் ஐஃபோன் வச்சுருந்தேன். அப்போ என்னோடய ஃபோனை பிடுங்கிட்டு ஃபோனை வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. நான் வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இதை என் அப்பா வாங்கி கொடுத்த ஃபோன் இறக்கிறதுக்கு முன்னாடிங்கிறனால நான் அதை திரும்ப கேட்குறேன். அவ்வளோதான் அதில் நடந்தது. எங்காச்சும் ஒரு இடத்துலயாச்சு நான் காசு கேட்டிருந்தேன்னா 5000 ரூபா கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதற்கும் இல்லை, எந்த ஆடியோலையும் இருக்காது. அவங்க தான் வந்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. நான் என் நோக்க ஃபுல்லாக என் ஃபோனை வாங்கணும், ஏன்னா எனக்கு அந்த ஃபோன் அவ்வளோ முக்கியம். இப்போ கூட வச்சுருக்கிறேன், அது முக்கியம். ஏன்னா என் அப்பா எனக்கு கடைசியாக வாங்கி கொடுத்தது, அதனால கேட்பேன் ஃபோனை கொடுங்க ஃபோனை கொடுங்கன்ட்டு. அப்புறம் நான் திரும்ப போய் அவன் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் திரும்ப போய் என் கட்சி ஆட்கள் கூப்பிட்டு போயிட்டு அந்த சட்டவிரோத பாரை இழுத்து மூட வச்சோம். தாசில்தார் வந்து சீல் வச்சார். அதுக்கு அந்த ஓனர் கூட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு நான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் அவர் கூட பேசியிருப்பார். இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஸ்கேம், அதாவது ஒரு 1000 கோடி ஸ்கேம் எடுத்து பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஸ்கேமை பற்றி பேசணும். தனிநபர் தாக்குதல் பண்ணக்கூடாது, இதுவே பொழப்பாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மீறி தான் நாங்கள் இதையும் ஜெயிச்சு வருவோம். நீங்கள் பார்ப்பீங்க, நேர்மையான அரசியல் மோசடிக்கு எதிரான அரசியல்கள் தொடரும். நான் கோயம்புத்தூர்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். இந்த டாஸ்மாக் பிரச்சனையை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோ ஆடியோலாம் பார்த்துருக்கீங்க. அது ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, லாக்டவுன் பீரியடில் நிறையவங்கள பசங்க வந்து சரக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வழியும் வந்து அசோக்கு வந்தபோது பசங்க சேல்ஸ் பண்ணதை பார்த்துட்டு, எதுக்கு லாக்டவுன் பீரியடில் சரக்குலாம் விற்கிறீங்கன்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஏன் இருக்கு தெரியாது சட்டவிரோதம் பண்ணலாமா சொல்லிட்டு கேட்டு போயிட்டு அப்படி. அப்புறம் பசங்க இது பிரச்சனை ஆகும்னு சொல்லி எனக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்து போயிருக்காரு அப்படின்னா சொல்ல யார் என்னென்னு விசாரிச்சது, அப்போ அசோக் வந்து போகிறதே சொன்னாங்க. அப்போ அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போன சொல்ல அவருடைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கார் ஸ்டேஷனில். நான் அதுக்குலேயும் ஃபோன் நம்பர் முன்பு மூலியமாக வாங்கி அவர் தொடர்பு கொண்டு நான் அந்த மாதிரி கடைக்கு வந்து பண்ணிக்கிறாங்க, ஏதோ பசங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க மன்னிச்சுக்கோங்க, எது பிரச்சனை வேணாம் இது பண்ணிக்க வேணாம், எது சாப்பிட்ணும் சொல்லுங்கள், கொண்டு வந்து தர சொல்கிறேன், இல்லை வேறு ஏதாவது கேஷ் எது வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஓ கேஷ்லாம் தருவீங்களா, அப்போனா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தருகிறேன் சொல்லி அவர் நக்கலாக ஜாலியாக தான் பேசினார். இல்லை நான் எதுவும் தெரியாமல் பண்ண மன்னிச்சுருக்கேன் அம்மா சொன்னேன். அதனால் ஃபோனை கட் பண்ணார். மறுபடியும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பார்ட்டி அவங்க அசோக் கூப்பிட்டுருவாங்க வந்து அசோக் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்ததும் அவர் வந்து திரும்ப வந்து அசோக் வந்து வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுக்கும்போது இது பெரிய சாட்சியாயிருமோ சொல்லி நம்ம பசங்க ஃபோனை பிடிங்கிட்டு காசு கேட்குறேன்னு கேட்டுப்பாங்க. அது உண்மை இல்லை. அப்படி கேட்டோம்னா அவர் பயந்து போயிடுவார், பிரச்சனை முடிஞ்சிடும் நினச்சது. அது இது பார்த்திங்கன்னா வேலை மாதிரி போயிடுச்சு. அது உண்மை இல்லை. மற்றபடி அவர் வந்து பணமும் சொல்லலாம் கேட்கலையே, அந்த ஆடியோவில் கேட்டிருக்கீங்க. அவர் வாயிலிருந்து பணமும் கேட்டதை வச்சா அது எந்த ஒரு இதுவும் இருக்காது. சில பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுய லாபத்துக்கு எப்படி போட்டாங்க
ஃபேஸ்புக் அதுவும் போட்டுட்டாங்க. இது கட்சிக்கும் ஸ்ரீநிதி அசோக்கும் அந்த கெட்ட பேருங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் நினச்சி. அதுக்கப்புறம் இந்த அசோக் ஸ்ரீநிதி ஃபேஸ்புக்கிலலாம் போய் பார்க்கும்போது அவர் சில நல்ல விஷயங்கள்லாம் போராட்டங்கள் அதை செஞ்சுருக்கும் போது சரி நம்மளால் ஒரு நல்ல நபருக்கு வந்து கெட்டவராயிடுச்சு சொல்லி எனக்கும் ஒரு மிகுந்த மன உளைச்சல் பாருங்கலாம். அதுக்கப்புறம் போய் குக்கா விசாரிக்கும் போது பாருங்க படிச்சுட்டு வந்து கட்சிக்காக வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வைக்கிறங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்மளால் ஒரு நபருக்கு கெட்டவராயிருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இது வரைக்குமே வந்து அசோக்கோ பாமக கட்சியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் என்ன பற்றி பேசாக பண்ணுங்க கேட்டதுலாம் சொல்லிட்டேன். இது தவறான ஒரு வீடியோ வந்து பதிவாயிடுச்சு. அதனால் கட்சிக்கும் ஸ்ரீநிதிக்கும் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். என்னால் ஒரு நல்ல நபருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் உருவாயிச்சுங்கிறது எனக்கு ஒரு மனவேதனை. அவர் நல்ல மனிதன் தான். கட்சி பாமக கட்சி இது வரைக்கும் என்கிட்ட ஒரு நிமிஷம் வரைக்கும் பணம் கட்டுறதில்ல படித்து சொல்கிறேன். கட்சிக்கும் ஸ்ரீநிதிக்கும் கெட்ட பேராயிச்சுங்கிறத மீண்டும் என்னால் ஒரு கெட்ட பேராயிச்சுங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டு சாரி சொல்கிறேன். இதுபோல் தொடர்ந்து பல்வேறு செய்திகளுக்கு வாய்ஸ் ஆப்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.